ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு .com-இன் சுவையோ சுவை. நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெசிபிஸ் தான் சொல்லியிருக்கேன், அதன் மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்ல போகிறேன். நம்மளே பார்க்க போகிற ரெசிபி பிச்சி போட்ட கோழி வறுவல். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். எலும்பு இல்லாத சிக்கன் கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் எலும்புள்ள சிக்கன் எடுத்துருக்கிறேன், அதனால் வேக வச்சுட்டு நீங்கள் எப்படி உதிர்த்து எடுத்துடலாம். எடுத்தீங்கன்னா தனியாக வந்துடும் உங்களுக்கு எலும்பு எல்லாமே. நீங்கள் இப்படி எலும்பை தனியாக உதிர்த்து எடுத்துகிட்டு வெறும் பீஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம இதை சமையல் பண்ணலாம். நான் இப்போ வேக வச்ச சிக்கன் எல்லாத்தையும் எலும்பு எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக பிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், மிளகு ஜீரகம் பொடிச்சது 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, நல்லெண்ணெய் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம பிச்சு போட்ட கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நல்லெண்ணெய் இதில் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு, கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா பவுடர், அண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வந்து மசாலா பாசனம் ஓரளவுக்கு இதை வதக்கணும். இந்த மசாலா தூள் எல்லாம் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் வதக்குனீங்கன்னா இந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ போயிடுச்சு. நம்ம உதிர்த்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா சிக்கன் எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நான் சிக்கன் வேக வச்ச தண்ணி இதில் சேர்க்குறேன். சேர்த்து ஒன்றா சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் நம்ம போட்டிருக்க மசாலா சிக்கன் எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வேகும். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கனா தான் இந்த மசாலா தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மசாலா சிக்கன் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. வாசனை சூப்பராக இருக்குது. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய மிளகு ஜீரகத்தூளை வந்து இதில் போட்டுடலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த பிச்சு போட்ட கோழி வறுவல் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.